சார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். சுட்டரிக்கும் அக்னி வெயிலிலும் வானத்தில் ஏதோ மேகக்கூட்டங்கள் திரண்டு இருப்பதைப் போல காணப்படும் இந்த கொடூர காட்சி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் குமந்தாபுரம் பகுதிக்கு கிழக்கே காணப்படுகிறது. இந்த பகுதியானது தென்காசி மற்றும் கடையநல்லூர் நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட உரக்கிடங்கு பகுதியாகும். இந்த பகுதிக்குள் புறக்கிடங்கை நாம் நெருங்க நெருங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு நெஞ்சை அடைத்தது. மூச்சை பிடித்து கொண்டு களத்தில் இறங்கிய போதுதான் தென்காசி மற்றும் கடையநல்லூர் நகராட்சி பகுதிகளுக்குரிய குப்பைகளை சேகரிக்கும் உரக்கிடங்கு பகுதி இங்கு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்தது. தென்காசி மற்றும் கடையநல்லூர் நகராட்சி பகுதிகளுக்கான இந்த உரக்கிடங்கு இந்த இரண்டு நகராட்சிகளின் எல்லைகளை தாண்டி கடையநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட போகநல்லூர் பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ளது. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இந்த வேலையை செய்தவர் அன்றைய காங்கிரஸ் எம்எல்ஏ பீட்டர் அல்போன்ஸ் எம்எல்ஏ ஆவார். சரி, நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இந்த உரக்கிடங்கால் என்னதான் பிரச்சனை? தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெற்றுத்தான் இந்த உரக்கிடங்குகள் பயன்பாட்டில் உள்ளது. அதாவது நகராட்சிகளுக்குட்பட்ட குப்பைகளை தரம் பிரித்து எடுப்பதற்காகவும் நெகிழிகள் எனும் இந்த பிளாஸ்டிக்குகளை மறுசுழற்சி செய்யவும் இந்த உரக்கிடங்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக தென்காசி மற்றும் கடையநல்லூர் நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி இரவு நேரங்களில் தீ வைத்து எரிக்கின்றனர். இந்த உரக்கிடங்கு மேற்கு பகுதியில்தான் சுமார் 100 அடி தொலைவில் தான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையமும், தெற்கு பகுதியில் வீட்டு மனை இல்லாத எளியோருக்கு தமிழ்நாடு அரசால் இலவச வீட்டு மனை பட்டாக்களும் கொடுத்து 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சொந்தமாக வீடு கட்டி வாழக்கூடிய ஜே ஜே நகரும் அருகிலேயே அமைந்துள்ளது. இதன் கிழக்கு பகுதியில் சுந்தரேசபுரம், சங்கனாப்பேரி, சிதம்பராப்பேரி ஆகிய இயற்கை எழில் கொஞ்சம் 3 கிராமங்களும் உள்ளன. சுந்தரேசபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் செண்பகப்பேரி குளத்து பாசனத்தையும், சங்கனாப்பேரி சிதம்பராப்பேரி கிராம பகுதியைச் சேர்ந்த மக்கள் தாயார்குளம் பெருமாள் வட்டி ஆகிய குளத்து பகுதிகளைச் சார்ந்தும் ஏராளமான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஜீவனாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். பிரச்சனை என்னவென்றால், நகராட்சி உரக்கிடங்கில் இரவிலும் பகலிலும் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதன் மூலம் பொதுமக்கள் காடுகளுக்கு சென்று விவசாயம் பார்க்கவும் ஆடு மாடுகளை மேய்க்கவும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இவை தவிர பல்வேறு விதமான சுவாச பிரச்சனை நோய்களுக்கும் சமீப காலமாக இக்கிராம மக்கள் ஆளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உரக்கிடங்கில் தீப்பற்றி எரியும் போது அதிகமாக காற்று வீசும் காலங்களில் இவற்றின் குப்பைகள் காற்றில் பறந்து வந்து விவசாய விளைநிலங்களிலும் அருகில் உள்ள கிராமங்களின் விடைகளிலும் குப்பைகளாக வந்து சேர்கிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி இந்த உரக்கிடங்கை நிரந்தர அகற்றிட வேண்டும். அந்தந்த நகராட்சி பகுதிகளின் குப்பைகளை அந்தந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். பழி ஓரிடம், பாவம் ஓரிடம் என்பது போல நகராட்சி பகுதி மக்களின் குப்பைகளால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுதல் எந்த விதத்தில் நியாயமாகும்? போகநல்லூர் பஞ்சாயத்து மக்களான எங்கள் பகுதிக்கு இது வேண்டாம் என்பதே பொதுமக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மேலும் இது போன்று மாநிலம் முழுவதும் செயல்படும் உரக்கிடங்குகளை அவ்வப்போது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிக்க வேண்டும். மேலும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு குட்டியப்பா அவர்கள் இப்பிரச்சனையை வருங்கால சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிப்பதோடு சிதம்பராப்பேரி, சங்கனாப்பேரி, சுந்தரேசபுரம் ஆகிய பகுதி வாழ் மக்களை விவசாய தொழிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தாமல் நோயின்றி வாழ வழிவகை செய்ய இவ்வுரக்கிடங்குகளை முழுவதுமாக அகற்றிட வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. நன்றி. உங்கள் சமருக்காக மகிழினியான்.